நம்ம இன்னைக்கு சோயா சங்க் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் நார்மலாக அப்படியே கூட சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா சைடிஷாக கூட வச்சு சாப்பிடலாம். இதில் ப்ரோட்டீன் அதிகம் இருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் அளவு தண்ணி சுட வச்சுக்கோங்க. இதில் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் இது கூட 2 கப் அளவுக்கு மீல் மேக்கர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன சைஸ் சேர்க்கலாம், அப்படி இல்லைனா பெரிய சைஸ் கூட சேர்க்கலாம். நான் வந்து மீடியமான சைஸில் மீல் மேக்கர் எடுத்து சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகியிருக்கு. மீல் மேக்கர் வந்து நல்லா வெந்திருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு சன்னியில் வடிகட்டிடுங்க. நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இதில் நல்ல கூலிங்கான தண்ணி சேர்த்துக்கோங்க. கூலிங் வாட்டர் இல்லைன்னா நார்மலான தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நல்லா இது போல் பிழிஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சிருங்க. பிழிஞ்சிட்டு வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இதே போல் மீத இருக்க எல்லா மேல்மேக்கரையும் பிழிஞ்சிட்டு இந்த பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை அப்படியே ஒரு உரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாய் சூடு படுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன், நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது கூடவே 2-3 கிராம்பு 2 பட்டை 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின இஞ்சி சேர்த்துக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 2 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிட்டே இருக்கணும். இப்போ வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணலாம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் அதிகம் சேர்க்க மாட்டீங்கன்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் 3 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. நீங்கள் டொமேட்டோ சாஸ் சேர்க்க விருப்பப்படலைன்னா 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தக்காளியை அரைச்சி தான் சேர்க்குறீங்கன்னா கூட 1 டீஸ்பூன் சர்க்கரை மட்டும் சேர்த்துக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே பிழிஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த மீல் மேக்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க டொமேட்டோ கெச்சப் வீட்லேயே ரெடி பண்ணது. வீட்லேயே நம்ம பெர்ஃபெக்டான டொமேட்டோ சாஸ் செய்ய முடியும். அதோட ரெசிபி நான் ஏற்கனவே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது 2 நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு இடையிடையில கிளறிட்டே இருங்க. தண்ணி எதுவும் இப்போதைக்கு சேர்க்க வேண்டாம், ஏன்னா அந்த மசாலாலாம் அந்த மீல் மேக்கர் நல்லா அப்சர்வ் பண்ணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இடையிடையில, இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது 2 நிமிஷம் நல்லா இது போல் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியெல்லாம் மொத்தமாக ட்ரை ஆகிட்டு ஒரு வறுவல் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்துட்டே இருக்கணும். நம்ம நார்மல் சிக்கன் மட்டன் வறுவல்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. கொஞ்சம் உங்களுக்கு செமி கிரேவியாக இருக்கணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். நல்ல ஒரு சுக்கா வறுவல் மாதிரி வேணும்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு
அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான மீல் மேக்கர் வறுவல் சூப்பராக தயாரிச்சு. ஏற்கனவே நம்ம சேனலில் மீல் மேக்கர் கிரேவி, அதுக்கப்புறம் மீல் மேக்கர் மஞ்சூரியன் இதெல்லாம் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக இதில் 2-3 பச்சை மிளகாவை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க. ஃபைனலாக கருவேப்பிலை சேர்க்க மறந்துடாதீங்க. கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், நல்ல கம கமன் வாசனையோட டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். எல்லா விதமான சாதத்துக்கூடையும் இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம், இல்லை ஸ்டார்டராக கூட எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோயா சங்க் ஃப்ரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.